ஹாய் காய்ஸ், என் பேர் ஸ்ரீவிங்காஸ். வெல்கம் டு பிரைட் பேஸ்ட் ஸ்டுடர். இந்த சாப்டரில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பேசிக்கான டெக்ஸ்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? நம்ம டெக்ஸ்ட்டை வந்து 3D டெக்ஸ்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் வந்து எப்படி இந்த மாதிரி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இப்போ மாயா ஓப்பன் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட்டு இதில் வந்து கிரியேட் பண்ண ரொம்பவே ஈஸி தான். ஓகேங்களா? மறுபடியும் கிரியேட் ஆப்போங்க. போனீங்கன்னா இதில் டெக்ஸ்ட்டுன்னு இருக்கும், டேரெக்டாக கொடுத்துடாதீங்க. இந்த ஸ்கொயர் இருக்கு இல்லையா, அதை கொடுங்க. ஸ்கொயர் இல்லைனா ஷிஃப்ட் அம்கி கிளிக் பண்ணிங்கனாலே அந்த ஆப்ஷன் தான் போகும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா, நான் பிவல் யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? கர்வ்ஸ்னு இருக்கும், ட்ரிம்மு, பாலி, இதில் பிவல் கடைசி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, பிவல் யூஸ் பண்ணுறேன். என்ன டெக்ஸ்ட் நம்ம அடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இப்போ நான் பிரைட் அப்படின்னு சொல்லி அடிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. பிரைட் பிளேட்ஸ் அடிக்கிறேன்னா இந்த டெக்ஸ்ட் தான் தெரிய போகுது. அடுத்து ஃபாண்ட் கேட்குறாங்க. இந்த சின்னதாக ஒரு தலையில் ஒரு ஏற மாதிரி இருக்கும், கீழே பார்க்குற மாதிரி. ஓகேங்களா? அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த நம்ம நார்மல் ஃபாண்ட் எடிட்டரோடைய இது வரும். என்ன ஃபாண்ட்டு, என்ன சைஸு, எந்த மாதிரி இது அப்படின்னு சொல்லி எல்லாமே கேட்கும். ஓகேங்களா? நான் என்ன யூஸ் பண்ணுறேன்னா மைரிட் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குதுங்களா, மைரியாட் ப்ரோ. ஓகேங்களா? போல்ட் இட்டாலிக்கு நான் ஒரு 12 பிக்சல் 14 பிக்சல் யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேங்களா? ஸ்ட்ரைக் அவுட் வேணும்னா ஸ்ட்ரைக் அவுட்டு, அண்டர்லைன் வேணும்னா அண்டர்லைன். ஓகேங்களா? நான் எதுவும் யூஸ் பண்ணல, இப்போ ஓகே கொடுத்துறேன். ஃபாண்ட்டு செட் பண்ணியாச்சு, பிவல் அப்படின்னு சொல்லி செட் பண்ணியிருக்கேன். இப்போ இதெல்லாம் வந்து நான் இங்கே அமைக்கும்போது உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, நான் உள்ளே போயிடுறேன். ஓகேங்களா? கிரியேட் கொடுத்துட்றேன். கொடுத்தவொடனே இது வந்து நார்மல் வயர் ஃப்ரேமில் இருக்குது, 5 அடிச்சிருங்க. ஓகேங்களா? இப்போ இது வந்து லெஃப்ட் லைனில் இருக்கிறதுனால பிவோட் பாயிண்ட் அந்த பக்கம் ஓரத்தில் இருக்குது. நான் வந்து மாடிஃபை பண்ணி பிவோட்டை சென்டர் பண்ணிடுறேன். ஓகேங்களா? இப்போது இந்த பிரைட் பிளேட்ஸ் அப்படிங்கிறது, இப்போ உங்களுக்கு அந்த திக்னஸ் பத்தலைன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் தான் நம்ம வந்து அங்கே பார்க்காம இங்கே பார்ப்போம் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா இது வந்து ரியல் டைமில் தெரியும். ஆட்ரிபியூட் வந்துருங்க. இதில் போனீங்கன்னா பிவல் ப்ளஸ் 1 அப்படின்னு எழுதியிருக்கும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து நான் டிரான்ஸ்ஃபார்ம் நோடு, சர்ஃபேஸ் நோடு மாதிரி. ஓகேங்களா? டிரான்ஸ்ஃபார்ம் நோடு, ஷேப் நோடு, இதுக்கப்புறம் பாலி பிளேனர். ஓகேங்களா? இது ஒன்றும் கெடுக்க தேவையில்லை. பிவல் ப்ளஸ்னு ஒன்று இருக்கும். ஓகேங்களா? இதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, டெக்ஸ்ட் ஃபார் பிவல். இதை கிளிக் பண்ணிங்கன்னா எந்த டெக்ஸ்ட்டை மாற்ற போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த டெக்ஸ்ட் தெரியுதா, இது வரும். பின்னாடி போனால் இந்த பட்டன் அமுக்குங்க. ஓகேங்களா? அந்த கீழே இருக்க பட்டன் அமுக்குன்னா பின்னாடி போகும், மேலே இருக்க பட்டன் அமுக்குன்னா முன்னாடி ஃபார்வேர்டு. ஓகேங்களா? இது வந்து பேக்வேர்டு. இப்போ வந்து பிவல் டெப்த்துன்னு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பிவல் இந்த வேல்யூ மாற்றும். ஓகேங்களா? இந்த பிவலோட வேல்யூ மாற்றும், டெப்த்து எவ்வளோ தூரம் வந்து இது பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. எக்ஸ்ட்ரூடோட டிஸ்டன்ஸு இப்போ அப்படியே நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். பாருங்களா, திக்னஸ் அதிகமாகிடுச்சு, அவ்வளோதான். பிவலோட டெப்த் எவ்வளோ வேணும் அதுக்கு ஏற்ற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். பிவலோட வித்து கொஞ்சம் உள்ளே போகிறதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி நல்லா ஹை நல்லா இது பண்ணணும்னா வச்சுக்கோங்களேன், நல்லா ஷார்ப்பான எம்போஸ் ஆன மாதிரி காமிக்கும். அடுத்து என்னதுன்னா பிவல் இன்சைட் கவுஸ், இது அவ்வளோக்கா வித்தியாசம் தெரியாது. கொஞ்சம் வந்து உள்ளெல்லாம் போயிட்டு இந்த மாதிரி எரர்லாம் காமிக்க ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? சில எரர்ஸ்னால் வர ஆரம்பிச்சிடும். நம்ம நார்மலாக இந்த மாதிரி விட்டுரும். இன்னர் ஸ்டைல் கவ். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இதை கிளிக் பண்ணுங்கள். என்ன என்ன ஸ்டைல் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல ஒன்று இருக்கு இல்லையா, இதை இதை சொல்கிறாங்க. 12 ப்ளஸில் வாங்க. அவுட்டர் ஸ்டைல், ஸ்ட்ரைட் அவுட்டா இல்லைன்னா ஸ்ட்ரைட் இன்னா அப்படின்னு சொல்லிட்டு. கான்வெக்ஸ் அவுட் அப்படின்னா அந்த கான்வெக்ஸ் லென்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஸ்மூத்தான பிவல் கிடைக்கும். இல்லைங்களா? கொஞ்சம் ஸ்மூத்தான பிவல் கிடைக்கும். கான்வெக்ஸ் இன் அப்படின்னா உள்ளே போன மாதிரி, கான்கேவ் அவுட்டு அப்படின்னா கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அந்த எட்ஜு தெரியுது பார்த்தீங்களா, ஷார்ப்பான எட்ஜு. ஸ்ட்ரைட் எட்ஜ் நிறைய இது இருக்கும். ஓகேங்களா? ஸ்ட்ரைட் கார்னரு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான ஸ்டைல்ஸ் தான் இதெல்லாமேங்களா. நீங்கள் ஒவ்வொன்றா ட்ரை பண்ணி பாருங்கள். நான் கான்கேவ் கான்வெக்ஸ் அவுட்டு ஓகேங்களா அந்த மாதிரி அதை யூஸ் பண்ண போகிறேன். இதை ஸ்மூத் பண்ணாதீங்க, ஸ்மூத் பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி பயங்கரமான ப்ராப்ளம்ஸ் வரும். ஓகேங்களா? டெக்ஸ்ட் வந்து நம்ம பாலிகான்ஸ் மாதிரி ஆப்டிமைஸ் கிடையாது. இப்போ என்ன ஆகும்னா இது எல்லாமே பாலிகான்ஸ் தான், ரைட்லி கேட்டிங்கண்ணே ஃபேஸ் செலக்ட் பண்ண முடியுது பார்த்தீங்களா. இப்போ உங்களுக்கு இந்த பி ஸ்டைல் பிடிக்கலன்னா இந்த இடத்துல ஏதாச்சும் எக்ஸ்ட்ரூட் பண்ணுறீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரூட் கூட பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகேங்களா? இல்லை ஹோல் மாதிரி பண்ணுறீங்க, உங்கள் கேரக்டர் இங்கே இதில் இருந்து குதிக்கிற மாதிரி
அந்த மாதிரி பண்ணுறீங்கன்னு சொல்லி அந்த மாதிரி பண்ணிக்கலாம். டெலிட் பண்ணிட்டேன் ஒரு கேரக்டர் இந்த மாதிரி, இல்லைனா அந்த இந்த பீக்குள்ளே போயிட்டு அந்த கேரக்டர் போகிற மாதிரி, அதுக்கப்புறம் கடைசியில் உங்கள் கேரக்டர் வெளியே வந்தோடனே உங்கள் டைட்டில் அப்படி காமிக்கிற மாதிரிலாம் பண்ணலாம். ஓகேங்களா? வேறு வேறு கேமரா ஆங்கிள் மெட்டீரியல்லாம் அந்த பேசிக்கான மெட்டீரியல் சொல்லி தந்துட்டேன் இல்லையா, அந்த மெட்டீரியல்ஸே யூஸ் பண்ணி லைட்டிங்லாம் கொடுத்துடலாம். ஓகேங்களா? சரி, அடுத்த அடுத்த நம்ம வந்து லோகோலாம் எப்படி எக்ஸ்ட்ரூட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதே மாதிரி